வணக்கம். உரக்கடையில் நம்ம உரம் வாங்க போகும்போது ரெண்டு மூணு கெமிக்கல் சேர்த்து கொடுப்பாங்க. அந்த உரக்கடைக்காரர் கொடுக்கும்போது இந்த மருந்துகளை தனித்தனியாக வாளியில் கரைச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லுவார். அது ஏன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம கரெக்டாக தனித்தனி வாளியில் கரைப்போம். ஆமாம், அவர் சொல்லிட்டு போகட்டும், நம்ம டேங்கில் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கலந்து அடிச்சு விட்ருவோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. அது ஏன் அப்படி தனித்தனியாக கரைக்க சொல்கிறாங்க அப்படின்னா, ப்ரிசிப்டேஷன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ப்ரிசிப்டேஷன்னா என்ன? மழை பெய்யறது, பனி பெய்யறது, ஆலங்கட்டி மழை பெய்யறது, இதையும் ப்ரிசிப்டேஷன் சொல்லுவாங்க. ஆனால் கெமிஸ்ட்ரியில் ப்ரிசிப்டேஷன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. என்னென்னா, இரண்டு வெவ்வேறு திரவங்களை ஒன்றா கலக்கும்போது அது திடப்பொருளாக மாறிடும். தண்ணீருக்குன்னு ஒரு கரைப்பு திறன் இருக்குது ஒரு ஒரு பொருளுக்கும். இவ்வளோதான் இந்த பொருள் தண்ணியில் கரையும், இதுக்கு மேலே கரையாது. ஏன்னா தண்ணியில் ஆல்ரெடி ஏகப்பட்ட மினரல்ஸ் இருக்கும், கெமிக்கல்ஸ் இருக்கும். நம்ம ஒரு கெமிக்கல் ஆட் பண்ணும்போது அல்லது நம்ம ஒரு மினரல் ஆட் பண்ணும்போது தண்ணீரின் கரைப்பு திறன் குறையும். அப்போ ரெண்டு மூணு கெமிக்கல்ஸை ஒன்றா சேர்க்கும்போது இன்னமும் குறையும். மூன்றுக்கும் மேற்பட்ட வெவ்வேறு ரசாயனம் அல்லது தனிமங்களை ஒன்றா கலக்கும்போது தண்ணியில் ஜெல் மாதிரி, அதாவது தண்ணியில் மோரை கலந்தால் எப்படி திப்பி திப்பி திப்பியாக அங்கங்கே இருக்கும். இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம், இந்த கெமிக்கலோட ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட்லாம் ஒன்றோட ஒன்று இணைஞ்சி திரவப்பொருள் திடப்பொருளாக மாறிடும். உங்களுக்கு மேலேருந்து பார்க்கும்போது தண்ணியாக தெரியும். மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்த்தீங்கன்னா அதில் உள்ள மூலக்கூறுகள்லாம் ஒன்றோட ஒன்று பிணைஞ்சி ஜெல் மாதிரி அங்கங்கே திப்பி திப்பி திப்பியாக நிற்கும். இந்த சொல்யூஷனை எடுத்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா இந்த ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட்னு சொல்லக்கூடிய இந்த மூலக்கூறுகள் எல்லாம் போய் செடி மேலே படும், ஆனால் ஊடுருவாது. ஒரு சின்ன காற்று அடித்தாலோ இல்லை ஒரு மழை பெஞ்சாலோ இலையிலேருந்து அப்படியே வழுக்கி கீழே விழுந்துடும், அல்லது காற்றுல காஞ்ச பிறகு பறந்துடும். நீங்கள் அடித்து பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். அதனால தான் உரக்கடைக்காரங்களோ அல்லது காலேஜில் ப்ரொஃபஸர் பாடம் நடத்தும்போதோ இல்லை யாராவது ஒரு அக்ரி ஸ்டாஃபோ உங்களை மீட் பண்ணி சொல்லும்போது மருந்துகளை ஒன்றோட ஒன்று கலக்காதீங்க, தனித்தனியாக கலந்து எல்லாம் கரைஞ்ச பிறகு அப்புறமா டேங்கில் கரைச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ப்ரிசிப்டேஷன் உருவாகாமல் இருக்கணும்னா இதை பண்ணி தான் ஆகணும், தனித்தனியாக கரைச்சி தான் ஆகணும். அப்பையும் ப்ரிசிப்டேஷன் உருவாகாமல் இருக்குமானா கண்டிப்பாக உருவாகும். ரொம்ப கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு ரொம்ப 0.5%, 0.1% அப்படிங்கிற நிலமையில் உருவாகும். அதனால தான் எப்போதும் ஒட்டு திரவத்தை கலந்துக்க சொல்லுவாங்க. இந்த ஒட்டு திரவங்களை கலந்துக்கும் போது சாலிட்ஸே உருவானாலுமே கூட அந்த ஒட்டு பசையின் காரணமாக இலை மேலே ஒட்டிக்கும். ரொம்ப மினிமமாக இருக்கிற ப்ரிசிப்டேஷனும் செடியோட ஒன்றோட ஒன்று கலந்துடுறதுனால சாதாரணமாக நம்ம தெளிக்கிற மருந்துக்கும் ஒட்டு பசை கலந்து மருந்து தெளித்த செடிக்கும் நிறையவே வித்தியாசம் தெரியும். அதிகமாக இல்லை, ஒரு டேங்குக்கு 5 ml ஒட்டு திரவத்தை கலந்துக்க சொல்லுவாங்க. இதே இயற்கையான பொருட்கள் அப்படின்னா அந்த ப்ரிசிப்டேஷன் கான்செப்டுக்குள்ளே நம்ம போக தேவையில்லை. இந்த ஆலோவேரா ஜெல்லு இல்லை வெறுமனே ஆணை நிறைஞ்ச செடியை அப்படியே தண்ணியில் டிப் பண்ணி எடுத்து அந்த தண்ணியே ஜெல்லாக மாறிடும். அதில் வந்து ஏதோ இயற்கை பொருட்களை கலந்துக்கலாம், ஏதோ மீனமிலமாக இருக்கட்டும், இது மாதிரி பொருட்களை கலந்துக்க முடியும். கெமிக்கல்ஸ்னு வரும்போது இந்த ப்ரிசிப்டேஷன் உருவாகாமல் இருக்கிறதுக்காக தனித்தனி வாளியில் கரைக்கிறது தான் மிகச்சிறந்த டெக்னிக். நன்றி.